வந்தாரை வாழ வைக்கும் வன்னி மண்ணில் தலை சிறந்த ஊர்களில் முல்லைத்தீவும் முக்கியமானதாகும். இங்கு பழமையும் தொன்மையும் வாய்ந்த ஆலயங்களுள் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயமும் ஒன்றாகும். நந்திக்கடலும் வயல்வெளிகளும் பாலைமர சோலையும் சூழ்ந்த பசுமையான சூழலுடன் வட இலங்கை மக்களின் வழிபாட்டு தளமாக மாத்திரமன்று தென்னிலங்கை கிழக்கிலங்கை மக்களின் வழிபாட்டு தளமாகவும் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. முல்லை நகரின் காவல் தெய்வமாகவும் தாய் தெய்வமாகவும் கண்ணகியம்மன் வழிபடப்படுகின்றாள். முல்லை மண்ணை ஆளுகின்ற முடித்தரித்த மன்னவளாய் கண்ணகி வழிபாடு பற்றி மிக பழைய இலக்கிய சான்றாக சிலப்பதிகாரம், சிவமுகூரல், கோவலனார் கதை, கண்ணகி வழக்குறை என்பன மொழிகின்றன. இலங்கையின் சைவ தமிழ் மக்கள் மாத்திரமன்றி பௌத்த சிங்கள மக்களும் பத்தினி தெய்வமாக வழிபடுகின்றனர். பௌத்த ஆலயங்களில் சவத்தினி தெய்யோ எனும் பெயரால் இவள் வழிபடப்படுகின்றாள். கண்ணகி மதுரையை எரித்ததன் பின்பு இலங்கைக்கு வந்து பல இடங்களில் தங்கியதையும் அதன் பின்பு வற்றாப்பளை வந்ததையும் சிலம்புகூரல் என்னும் கண்ணகி காப்பியம் கூறுகின்றது. பெண்மையை தெய்வமாக போற்றும் பண்பு தமிழ் மக்கள் மத்தியில் வரலாற்றிற்கு முந்தைய காலம் தொட்டு நிலவி வந்துள்ளதுடன் வற்றாப்பளையிலிருந்தே கிழக்கு மாகாணத்திற்கும் கண்ணகியம்மன் வழிபாடு பரவியுள்ளது. முன்பு ஒரு காலத்தில் நந்திக்கடல் ஓரத்தில் ஒரு முதுமை வாய்ந்த அம்மையார் ஒருத்தே வேப்பம்படாவில் இருப்பதை ஆட்டுக்குள சிறுவர்கள் கண்டார்கள். சிறுவர்களிடம் அவ்வம்மையார் தனக்கு தங்குவதற்கு இடமில்லை என கூறிய போது அச்சிறுவர்கள் மரத்தின் அருகே ஒரு குடிசை அமைத்து கொடுத்ததுடன் உண்பதற்கு பொங்கலும் செய்து கொடுத்தார்களாம். மாலை பொழுதானதும் குடிசைக்குள் விளக்கு எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை என்று மனம் வருந்தினார்கள். அவர்கள் கவலைப்படுவதைக் கண்ட அம்மூதாட்டியார் பிள்ளைகளே கடல் நீரை எடுத்து விளக்கேற்றுங்கள் என்றாராம். சிறுவர்களும் கடல் நீரை எடுத்து விளக்கேற்றினார்களாம். இன்று கடல் நீரில் அம்மனுக்கு விளக்கு எரிக்கப்படுகின்றது. குடிசை அமைத்து விளக்கேற்றி தந்த சிறுவர்களை பார்த்து தனது தலை கடிக்கிறது பேன் பார்த்து விடும்படி கேட்டாராம். அம்மையாரின் தலைமுடியை வகுத்த போது தலையில் ஆயிரங்கண்கள் இருப்பதைக் கண்டு சிறுவர்கள் பயந்தனராம். அப்போது அம்மையார் நான் வைகாசி திங்களன்று திரும்பி வருவேன் என கூறி திடீரென மறைந்து விட்டாராம். இடைச்சிறுவர்கள் இதனை முதியவர்களுக்கு கூறினார்களாம். இவர்கள் முதலில் இதை நம்பவில்லையாம். அவர்கள் அவ்விடத்திற்கு எங்கு தேடியும் மூதாட்டியை காணவில்லையாம். மூதாட்டி இருந்த வேப்பம்படவாளை தளிர் வைத்திருப்பதை கண்டனராம். அந்த இடத்தில் சிறு ஆலயம் அமைத்து வழிபாடு செய்தனராம். வைகாசி மாதத்து பூரணிய அண்டைய திங்கட்கிழமை பொங்கல் செய்தனர். முள்ளியவளையில் உள்ள காட்டு விநாயகர் ஆலயத்தில் பொங்கலுக்கான முன்னோடி நிகழ்வுகள் இடம்பெறும். வற்றாப்பளை பொங்கலுக்கு முதல் ஏழு நாள் மடைகளும் பொங்கலுக்கு அன்று காட்டு விநாயகர் ஆலயம் என அழைக்கப்படும் மூத்த நயினார் ஆலயத்திலே நடைபெற்று வருகின்றன. அடுத்த கட்டமாக கண்ணகி வழிபாட்டின் மரபு ஆகம மரபு தொடர்பு படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மக்கள் கிராமிய தெய்வ வழிபாட்டின் ஆழமான நம்பிக்கை உடையவர்கள். ஆகம முறைப்படி பூசை நடைபெறும் ஆலயங்களில் பழமைய கிராமிய மரபுகள் புறக்கணிக்கப்படுவதையும் காணலாம். ஆனால் வற்றாப்பளையில் கிராமிய மரபும் ஆகம மரபும் இணைந்து செயற்படுவதையும் காணலாம். இவ்வழிபாட்டு மரபில் சிலம்பு, பிரம்பு, அம்மானை, உடுக்கு முதலிய புனித சின்னங்களும் வெள்ளியால் அமைந்துள்ள சமடுபடாம் என்னும் அமைப்பும் சித்திர சேலைகளும் இடம்பெற தொடங்கின. பக்த ஞானி என்பவரே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றார். குடும்பத்தால் வெள்ளிமுக அமைப்பை பொறுத்து வெள்ளியாளான கைகால் என்பவற்றை முறைப்படி அமைத்து கண்ணகி அமைப்பானது உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். இப்புனித சின்னங்களை அம்மனுக்கு பூசை செய்யும் அந்தணர்கள் தங்களது பாதுகாப்பில் முள்ளியவளை கல்யாண வேலவர் ஆலயத்திற்கு அருகாமையில் அமைந்திருந்த தமது இல்லத்தில் வைத்து பூசை வைத்திருக்கின்றனர். வெள்ளிதோறும் இல்லத்தில் பூசையும் திங்கட்கிழமையில் வற்றாப்பள்ளை ஆலயத்தில் பூசையும் நிகழ்கின்றன. அடுத்த கட்டமாக ஆகம முறைப்படி அம்மன் விக்கிரக வழிபாட்டில் அமைந்த நிகழ்வாகும். பழைய ஆலயம் முடிக்கப்பட்டு புதிய ஆலயம் தூபியுடன் அமைக்கப்படும். கண்ணகியம்மன் ஆலயம் புதிய நிர்வாகத்தின் கீழ் நவீன தேவாலயத்திற்குரிய புதி பொலிவுடன் வளர்ந்து நிற்கிறது. இந்த வரலாற்று மரபை நோக்குமிடத்து வற்றாப்பளை கண்ணகியம்மனுக்கு சிலப்பதிகாரம் காட்டும் கண்ணகியம்மனுக்கும் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை அவதானிக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி மானிட பெண் வயதுள் வாழ்வாங்கு வாழ்ந்து தன் கற்பின் திறந்தாள் தெய்வநிலை எய்தியது சுட்டிக்காட்டி நிற்கும். ஒரு மானிட பெண்ணை தெய்வமாக பூசிக்கும் சைவ சமய மரபில் இடமில்லை. வற்றாப்பளை கண்ணகியம்மன் உமாதேவியாரின் அவதாரமாக கருதப்படுகின்றாள். இந்தியாவில் கண்ணகி வாழ்ந்த காலத்தில்
பாண்டிய நாட்டில் அரசனுக்கு எதிராக வழக்காடி மதுரையை தீக்கிரியாக்கி அழித்த பின்னர் அவளின் கோபத்தை தணிப்பதற்காக இலங்கையின் கரையோரமாக வருகை தந்த பல இடங்களில் அமர்ந்திருந்தது 10வது இடமாக நந்தி கடற்கரை அருகே வந்து தங்கியதால் பத்தாம்பள்ளை என்பது மருவிய பின்னர் பற்றாப்பள்ளை என்று ஆகிவிட்டது. சினம் கொண்ட கண்ணகிக்கு சினத்தை அடக்குவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் கோவலன் கண்ணகி கூத்து நடைபெறுகின்றது. கடல் நீரில் விளக்கெறிய வைத்தாள், வேம்படுவாள் தளிர் மரமாதல், தலையில் ஆயிரங்கண்களை காட்டியமை, பனிச்சியை ஆட்டுவீது காயால் பரங்கித்துறைக்கு ஏறி வைத்தமை, ஆலய பொருட்கள் களவு செய்தோரின் கண்களை மறைத்தமை முதலான அற்புதங்களை வற்றாப்பள்ளை அம்மன் செய்திருக்கின்றாள். இப்படி ஒரு கதையும் உண்டு. வற்றாப்பள்ளை அம்மன் அம்மை பொக்கழிப்பான் சின்னமுத்து கண்ணோய் போன்ற நோய்களை குணப்படுத்துவாள் என்று நம்பப்படுகின்றது. ஆலயத்தில் வழங்கப்படும் விபூதி தீயவற்றிலிருந்து மக்களை காப்பாற்றும் என்பது அடியார்களின் அனுபவ நிலைப்பாட்டு முடிவாகும். ஆண்டுதோறும் வைகாசி பூரணியின் மீது திங்கட்கிழமை பொங்கல் கோலாகலமாக நடைபெறும். பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்பதாகவே வற்றாப்பள்ளையும் அயற்கிராமங்களும் பக்தர் கூட்டத்தினால் நிறைந்திருக்கும். கால்நடையாக கதிர்காமம் செல்வோர் அம்மன் பொங்கலை தரிசித்த பின்னர் கண்ணகி அம்மனின் வழிகாட்டுதலும் ஜாத்திரையில் தொடர்வார்கள். இப்படி இருக்க மே 22 பாக்கு தொண்டலும் ஆரம்பமானது. வற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆழிய வருடாந்த பொங்கல் உற்சவம் நடைபெற்றது. பாக்கு தொண்டலில் ஆரம்பமான வற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலயம் அதிகாலை 1:45 அளவில் முள்ளியவள்ளை காட்டு விநாயகர் ஆலயத்தின் மடைபெறவே வழிபாடுகள் இடம்பெற்றதை தொடர்ந்து ஆலயத்துடன் பாரம்பரியத்தை தொடர்புடைய குடும்பங்களிடம் சென்று இந்த பாக்கு தொண்டல் உற்சவம் இடம்பெற்றிருக்கிறது. பாக்கு தொண்டலம் சென்றவர்கள் ஆலயத்திற்கு வந்ததும் ஆலயத்தின் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதை அடுத்து அன்றைய தினம் உற்சவம் நிறைவு பெற்றுள்ளது. பாரம்பரிய தெய்வமாகிய வற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவத்தை பாரம்பரிய தெய்வமாகிய வற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவத்தை அறிவிக்கும் முகமாக ஆலயத்துடன் பாரம்பரிய தொடர்புகளை கொண்ட குடும்பங்களின் வீடுகளுக்கு சென்று தெரிவிக்கும் சம்பிரதாய உற்சவமும் நடைபெற்றிருக்கிறது. பின்பு 1 ஆணி மாதம் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தின் தீர்த்தம் எடுக்கின்ற உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தின் தீர்த்தம் எடுக்கின்ற நிகழ்வு மிக விமர்சையாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தின் தீர்த்தம் எடுக்கின்ற உற்சவத்திற்கான தீர்த்த கூடம் முல்லைத்தீவு பெருங்கடல் நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டு கடற்தீர்த்தம் எடுக்கப்பட்டும் இருக்கின்றது. அந்த வகையில் தீர்த்தம் எடுப்பதற்காக முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்திலே விநாயகருக்கான வழிபாடுகளை தொடர்ந்து அம்மனுக்கான வழிபாடுகள் இடம்பெற்றும் இருக்கின்றன. அங்கிருந்து தீர்த்தக்கூடம் எடுப்பதற்கான முல்லைத்தீவு தீர்த்த கடன் கடற்கரையை நோக்கியும் கொண்டு செல்லப்பட்டு இருப்பதை அவதானிக்க முடிந்திருக்கின்றது. அதே போல 5 ஆணி மாதம் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் மிக விமர்சையாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடன் ஆரம்பமாகி இறுதி பெற்றிருக்கிறது. முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலய பொங்கல் நிகழ்வும் இடம்பெற்றும் இருக்கிறது. அங்கிருந்து மடப்பண்டம் எடுத்து வரப்பட்டு வற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. காலை பூசையிலிருந்து அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளதுடன் தூக்கு காவடி, பறவை காவடி, பாற்சொம்பு, தீச்சட்டி உள்ளிட்ட நீட்டிக்கடன்களையும் மக்கள் மேற்கொண்டும் இருக்கின்றனர். கடந்த ஆண்டுகளில் ஆலயத்துக்கு பக்தர்கள் வருகை தருவதில் இருந்த சிக்கல் நிலைமை காரணமாக இம்முறை அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டும் இருக்கின்றனர். ஆலயத்திற்கு விசேட போக்குவரத்து சேவைகள் இடம்பெற்றதோடு சுமார் 700 வரையான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டும் இருக்கின்றனர்.